வணக்கம். புதுயுக பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஈஸ்தெட்டிக் டென்டிஸ்ட்ரி. ஈஸ்தெட்டிக்ஸ் அப்படிங்கறதுனா அழகு. ஸோ மேலோட்டமா நம்மள வந்து ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம முகத்துல முதல்ல தெரியறது கண்டிப்பா நம்மளோட புன்னகை, நம்மளோட ஸ்மைல். ஸோ அந்த பல்லு வரிசை வந்து சரியா இல்லாம சிலது முன்னாடி பின்னாடி இருக்கலாம், இல்ல ரெண்டு பற்களுக்கு நடுப்புற கேப் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம ஸ்மைல் பண்ணும்போது அது முழுக்க நம்மளால சிரிக்க முடியாது. நிறைய பேர் அதனால கையை மறைச்சு சிரிப்பாங்க, இல்ல சிரிக்கிறதே ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. சிரிப்பு அப்படிங்கறதே அது காணாம போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸ்தெட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கறதுல நாங்க அதை வந்து அடெசிவ் டென்டிஸ்ட்ரியாவும் சொல்லுவோம். அடெசிவ் அப்படிங்கறதுனா ஒட்டும் தன்மை இருக்கிற கூடிய சில மெட்டீரியல்ஸை வச்சுட்டு நம்ம பல்லுல ஒட்டுறதுனால அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடியும் போது உடனடியாவே நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியறது. ஸோ நிறைய பேரோட பல்ல நீங்க பார்க்கும்போது சிலப்போ வரிசையா இருக்காது, சிலப்போ கேப் இருக்கும், சில பல்லு வந்து துண்டு துண்டா உடைஞ்சு கீழே அந்த பல்லோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குருக்கெடா இருக்கும். சில பேர் விழுந்துருவாங்க, அதாவது கால் தவறி கீழே விழுந்து பல்லு வந்து உடஞ்சிரும், அதனால வந்து அந்த பல்லு வந்து ஷேப்ல இருக்காம இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது எனக்கு உடனடியா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நாங்கள் வந்து முதல்ல எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஏன் எக்ஸ்ரே அப்படிங்கிறதுனா அந்த மாதிரி விழுந்த அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து பல்லு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். இதே மாதிரி ரெண்டு பற்களுக்கு நடுப்புற கேப் இருக்கு அப்படிங்கறதுனா வேற ஏதாவது பல்லு இந்த ரெண்டு பல்லுக்கு நடுப்புற இருக்கா, அந்த பல்லுனாலதான் நம்ம இந்த பல்லுக்கு நடுப்புற கேப் இருக்கா, இல்ல சதை ஏதாவது மாட்டிருக்கிறதுனால இந்த ரெண்டு பல்லுக்கு நடுப்புற கேப் இருக்கா, இல்ல பற்கள் வந்து சின்னதா இருக்கா, எப்படி என்ன அப்படிங்கறத பாக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ரே ரொம்ப தேவை. சரி, எக்ஸ்ரே எடுத்தாச்சு. எக்ஸ்ரே எடுத்ததுக்கு அப்புறம் சரி நம்ம இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அடெசிவ் டென்டிஸ்ட்ரி, அதாவது ஒட்டும் தன்மை இருக்கக்கூடிய சில மெட்டீரியல்ஸை வச்சுட்டு நம்ம வந்து பல்ல சரிப்படுத்துறது. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நாங்க வந்து ஒரு அளவு எடுத்துப்போம். ஏன் இந்த அளவு எடுக்கிறோம்னா முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கறது பண்ணது பார்த்தா தானே அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வித்தியாசத்தை எங்களால பேஷன்ஸ்க்கு காமிக்க முடியும். அவங்களாலையும் சிரிப்ப எப்படி முன்னாடி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறது வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். இதுக்கு யூஸ்வலா நாங்க எல்லாருமே இந்த மாடல்ஸும் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய போட்டோகிராஃப்ஸ் எடுப்போம். ஸோ இந்த போட்டோகிராஃப்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி முன்னாடி அப்புறம் அப்படிங்கறது காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மாடல் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம போட்டோகிராஃப்ஸும் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் மாதிரி நாங்க பண்ணிட்டு இந்த மாடல்லையே வச்சு நாங்க மெட்டீரியல்ஸை வச்சு நாங்க அதை ஃபில்லிங் பண்ணி காமிச்சுட்டு பேஷன்ஸ்ட்ட காமிப்போம். பாருங்க இப்படிதான் உங்களோட சிரிப்பு இருக்க போறது, இது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கறத அவங்களோட கன்சென்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை பண்ணலாம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நிறைய பேரோட எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கலாம். நான் இப்படி இருக்க போறேன் அப்படி இருக்க போறேன். நிறைய பேர் வந்து சில சினிமா நடிகை நடிகர்கள் அவங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்படி எங்களோட சிரிப்பை நீங்க பண்ணி காமிக்க முடியுமா அப்படி எல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்க அவங்க முக அமைப்புக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாங்க வந்து பார்த்துட்டு சொல்லுவோம். அது ஏஜ், செக்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி, இந்த மூணு விஷயத்துல நாங்க அதை பார்த்துட்டு சொல்லுவோம். சரி, ஜென்ஸ் அப்படிங்கறதுனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ராடா ரவுண்டா அந்த மாதிரி இருக்கும். லேடிஸ்னா கொஞ்சம் ஓவலா இருக்கும், கொஞ்சம் ஷேப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஈஸ்தெடிக் டென்டிஸ்ட்ரியை நாங்க செய்யறது. ஆக மொத்தம் சிரிப்பா நல்லா ஈ அப்படிங்கறது இது பார்க்கும்போது அது நல்லா ஒரு முழு சிரிப்பா இருக்கிற மாதிரி நாங்க பார்ப்போம். இதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றது. இதுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் வந்து டைரக்டா யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுனா அதுக்கு பேரு காம்போசிட் ரெசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பல்லு கலர்லயே இருக்கும், நிறைய ஷேட்ஸ்ல இருக்கு. இந்த பற்கள், அதாவது இந்த பேஷண்டோட பற்களுக்கு எந்த ஷேடு கரெக்டா மேட்ச் ஆகுமோ, எப்படி நம்ம இப்போ பிளவுஸ் பீஸ் புடவைக்கு மேட்சிங்கா பாக்குறோமோ அந்த மாதிரி நாங்க வந்து இந்த பல்லுக்கு இந்த ஷேடு தான் அப்படிங்கறது பார்ப்போம். அதே மாதிரி எங்களோட டென்டிஸ்ட்ரி அப்படிங்கறதுல நீங்க பாத்தீங்கன்னா பல்லு கலரும் அதே மாதிரி வித்தியாசமா இருக்கும். நடுப்புற ஒரு ஒயிட் அப்படிங்கறத சொன்னோம்னா ஒரு பக்கம் வந்து அது நீலம் இல்ல நீலம் கலந்த வெள்ளை அப்படிங்கறது வச்சுக்கலாம். இன்னொன்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மஞ்சள் இல்ல மஞ்சள் கலந்த வெள்ளை அப்படிங்கறது பார்த்துட்டு இந்த ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம்ல தான் நம்மளோட பல்லோட நிறம் இருக்கும்.
சோ இந்த பேஷண்ட்டுக்கு எனாமல் அதாவது வெளியோட்டமா இருக்கக்கூடிய அந்த பகுதி அது எந்த கலர்ல இருக்கு. அடுத்தது டென்டின், எனாமலுக்குள்ள டென்டின் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அந்த டென்டீனோட கலர் என்னது, அது கொஞ்சம் மஞ்சள் கலர்ல இருக்கும், எனாமல் வந்து கொஞ்சம் வெள்ளை கலர்ல இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம உள்பாவடை ஒரு கலர் மஞ்சள், புடவை ஒரு ஒயிட், அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ரெண்டும் கரெக்டா மேட்ச் பண்ணி முடியும் போது அதே பழைய பற்கள் என்ன கலர்ல இருந்ததோ அதே மாதிரி கொண்டு வர்றது தான் இதோட அழகே. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் வேலை. டைம் கன்சியூமிங் எதை வச்சு சொல்றேன் அப்படிங்கறதுனா, நம்ம போறோம் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு, ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட 1-1.5-2 மணி நேரம் கூட நம்மளுக்கு இது ஆகலாம். ஆனா அன்னைக்கே அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம வெளியில வந்து நம்ம பார்க்கலாம். சரி, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், முன்னாடி பற்கள் இப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறோம். ஸோ ப்ரீ ட்ரீட்மெண்ட் அண்ட் போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரெண்டுத்துக்கும் நம்மளோட டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியறது, நம்ம ரொம்ப ரசிக்கிறோம் அதை. போதுமா, நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அழகுக்காக செய்யறது அப்படிங்கிறதுனால, இப்போ நான் ஒரு ஆப்பிள் எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பல்லு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ டாக்டர்கிட்ட கரெக்டான மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராமை கேட்டுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ரெண்டு வேளை பல் தேய்க்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலுமே கூட, சாப்பாடு உணவுகளை அதாவது ரொம்ப கடினமான இல்லை பெரிய ஸ்பீசஸாக இல்லாமல் அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ ஒரு அப்சல்யூட் இது சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது இல்லை, ஆனாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக எதை சாப்பிட்டாலும் நம்ம பார்த்து நோக்கி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராமில் இருந்து இதுக்கும் நம்ம வந்து ஏதாவது செக்கப் இருக்கா அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 days, ஒரு 1 month வேணால் வந்து டாக்டரை பார்த்து செக்அப் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது நம்ம தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, சப்போஸ் பல்லு உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனா அந்த எனாமல் டென்டின் அந்த காம்பினேஷனை பார்த்துட்டு அவங்க சரிப்படுத்தி காமிப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு பற்களுக்கு நடுப்புற கேப் இருந்ததுனாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணி காமிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அதாவது ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு பல்லு வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த குறிப்புகளில் வேற ஏதாவது குறிப்புகள் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்பாக்ஸ் பெண்கள் choice@gmail.com அங்கே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.